ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இயரிங்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இது புது மாடலான இயரிங்ஸ் தான். கண்டிப்பாக இந்த இயரிங்ஸ் பார்த்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக லிங்கில் கேட்பீங்க. இந்த கண்டிப்பாக கண்டிப்பாங்கிற அப்படி ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னே தான் கேட்பீங்க. அப்படி என்ன இயரிங்ஸ் பெருசாக நீங்கள் சொல்லிட போகிறீங்கன்னு இப்போ பாருங்களேன். இந்த மாதிரி பேக் பண்ணி இந்த வெம்பிளிங்கிற கம்பெனியில் ப்ராடக்ட்லேருந்து அனுப்புகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது ஒரு கொரியன் டைப் இயரிங்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டேங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடலு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாடலு. இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, இதை நான் போட்டும் காட்டுறேன் இப்போ. அப்புறம் இதே இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையான இயரிங்ஸ். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். இந்த இயரிங்ஸ் வந்து இப்படி இருக்கிற இயரிங்ஸ நான் உங்களுக்கு காதில் அழகா போட்டு காமிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி வரும் அழகா. சோ கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெட் தொங்கும். மேல பாத்தீங்கன்னா மேல காதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சோ இது ஒரு அழகான இயரிங்ஸ் தானே. சோ நெக்ஸ்ட் இயரிங்ஸ் உங்களுக்கு பட்டர்ஃபிளை இயரிங்ஸ் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா இப்படி சைட்ல இது இந்த மாதிரி வரும். இப்படி வந்து மேல இதை போட்டு நீங்க வந்து பிரஸ் பண்ற இயரிங்ஸ் மாதிரி வரும். கீழே கூட நீங்க ஒரு இயரிங்ஸ் போட்டுக்கலாம். இப்ப இயரிங்ஸ் நான் போடல, பட் இது வந்து நான் மேல அப்படி இப்படி பிக்ஸ் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது இப்படி இருக்கும், பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம காதில் எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரெண்டாவது இயரிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட்லையும் லெஃப்ட்லையும் நீங்கள் தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற இயரிங்ஸ் தான் இப்போ நான் காதில் போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் நான் வாங்க பண்ணியிருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாலு ஸ்ட்ரெட்டை ஒட்டுக்கா போட்டால் எப்படி இருக்கும், நடுவில் ஸ்டோன் வச்சு, அந்த மாதிரி இயரிங்ஸ் தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.